ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆரஞ்சு பிளட்ஸ் எல்லாருக்கிட்டையும் முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்காக 30 செகண்ட் மட்டும் டைம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 வீக்ஸா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் குறைஞ்சது 150-300 பேர் கொரோனாவால சாவறாங்க, அதுவும் ஒரு நாளைக்கு. ஸோ நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போறது கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா கட்டாயமா மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, அதுவும் குவாலிட்டியான மாஸ்க். கண்டினியூஸா மாஸ்க் போட்டுக்கிறது கண்டிப்பா கஷ்டம் தான், பட் மாஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா 80% கொரோனால இருந்து நம்ம தப்பிக்க முடியும். உங்களோட கண்ணு மூக்கு வாய் இதெல்லாத்தையும் தொடர்றதுக்கு முன்னாடி மறக்காம சானிடைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ரீசெண்டா என்னோட தாத்தா இருந்துட்டாரு. அதுக்கு காரணம் கொரோனாவா அப்படின்னு சத்தியமா தெரியல, பட் அவர் லாஸ்டா வெளியே போனது ஓட்டு போறதுக்காக மட்டும்தான். அவருக்கு வயசு 85. யூஸ்வலா நான் வீடியோஸ் 3-4 டேஸ்ல போட்டுருவேன், பட் லாஸ்ட் 1 வீக் மேல நான் வீடியோவே போடல. காரணம் என்னன்னா, இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. சோ நெக்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு கொரோனா ரொம்ப வாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல நிறைய உயிரிழப்புகளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்க எல்லார்ட்டையும் கேட்கறது என்னன்னா, அன்வான்டா வெளியே போறது தயவு செஞ்சு தவிர்த்துருங்க, முக்கியமா அடுத்த 3 வாரத்துக்கு. ஏன்னா அடுத்த 3 வாரத்துல தான் நிறைய டெத்ஸ் இருக்கும் மட்டும் இல்லாம இந்த உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாமா? இந்த பிக் பாஸ் சீசன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில பைபிள்லாம் ஐ எம் லாஸ்லியா ஃபேன், கவிலியா ஃபேன், கவிதாலியா ஃபேன் இப்படின்னு லாஸ்லியா பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மட்டும் குறைஞ்சது 1000 ஃபேன் பேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாக்குறப்போ அவ்வளவு எல்லாம் இது ஒன்னும் ஒர்த் பீஸ் கிடையாது அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த போட்டோல பார்த்ததுக்கு அப்புறம் விழுந்துட்டேன். அப்படி என்ன லாஸ்லியா கிட்ட உனக்கு பிடிச்சது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அழகான கண்ணும், ஸ்வீட்டான மூக்கோ, ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்க அந்த உதடோ, நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கிற அந்த கழுத்தோ கிடையாது. எனக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு அப்படியே பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ ஓனா ஓனா, நீங்க ஏதாவது ஏடா கூடமா சொல்லி வைப்பீங்க. அதனால நானும் சொல்றேன், எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா, இந்த கருப்பாம்பூச்சிக்கு தலைக்கு மேல லெப்ட்ல ஒன்னு ரைட்ல ஒன்னு அப்படின்னு 2 மீசை இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம லாஸ்லியாக்கும் நெத்தி மேல லெப்ட்ல ஒன்னு ரைட்ல ஒன்னு அப்படின்னு 2 முடி தொங்குது பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். செம்தியா இதுல குச்சு 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 இவங்க நம்ம தளபதி 65 ஹீரோயின் பூஜா அக்டே தானே. ஷூட்டிங்க்கு வர்ற அவசரத்துல ஒருவேளை அவங்க அப்பாவோட சொக்காவ தூக்கி போட்டு வந்திருப்பாங்களோ, அவங்களுக்கு என்ன வருமையோ. அது மட்டும் இல்லாம நம்ம பூஜாக்கு கொரோனாவா, இதனால மன உளைச்சலுக்கு ஆளான ரசிகர்கள் சீக்கிரமே இவங்களுக்கு கொரோனா சரியாகணும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்களாமா. பட் இவங்களோட ரசிகர்கள்ல தளபதியோட ரசிகர்கள் அப்பதானே படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்ப நம்ம ஷெரீன் பயங்கரமான ஒரு மேஜிக் பண்ண போறாங்க, அதை சத்தியமா அவங்க யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஷெரீனுக்கு இவ்வளவு டேலண்டா அப்படின்னு நீங்களே ஸ்தம்பிச்சு போயிருவீங்க. அதை நீங்க இங்களே பாருங்க. அதுக்குள்ள பெருசாயிட்டு இப்ப புரியுது.
சொல்றேன். இவங்க நிறைய படத்துல அக்கா ரோல், மம்மி ரோல், அண்ணி ரோல் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ரொம்ப நாளா ஹீரோயின் ரோலுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் கவலைப்படாதீங்க மேடம், உங்க பேர் நல்லா தெரியல, பட் உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரம் ஹீரோயின் ஆயிடுவீங்க. அவங்களுக்கு நல்ல மனசுன்னு உனக்கு எப்படி தெரியும்? மச்சான், நீ வீட்டுக்கு வந்து போய் எங்க அம்மா கூட சேரவே கூடாதுன்னு செருப்பால் அடிக்காத குறைய சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு தப்பான வார்த்தைகள் கூட சொன்னாங்கடா. அங்க கால விழுந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்க மச்சான். அதுதான் மனசுக்கு ஃபீலிங்கா இருக்குடா. இதுக்கெல்லாம் கோச்சுட்டா எப்படா? ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அகிலா ஹெட்டிக்கு பயப்படாம சிவானி கூட சேர்ந்துட்டு ரீல்ஸ் பண்ற உங்க மனதைரியத்தை பாராட்டுகிறேன் மிஸ்டர் பாலாஜி. ஆனா பாத்து, எங்கேயாவது அகிலா ஹெட்டி கண்ணில் பற்ற போறீங்க. அப்புறம் கைமாதான் தெலுங்குலயே அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க. ஹீரோயின்ஸுக்கு மட்டும் வித்வுட் மேக்கப் ட்ரோல் பண்றீங்க, ஹீரோஸ்க்கும் போடுங்க. ஹீரோஸ்க்கும் போடணும்னா ஃபர்ஸ்ட் தெலுங்கு ஹீரோஸ்க்கு தான் போடணும், வேற லெவல்ல இருக்கும். விஜய் டிவி இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் எ நியூ ஷோ பிபி ஜோடிகள். பிபி 1-4 கண்டெஸ்டன்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். ஆமா, விஜய் டிவில பிக் பாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய வாழ்க்கை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறம் அவங்களே வாழ்க்கை கொடுத்ததானே ஆச்சு. ஜெனி அக்கா, ஏன் நீங்க வீடியோல பேச மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்ஸ்ல மட்டும் பேசுறீங்க? அப்ப நீங்க ராகேஷ் அண்ட் ஜெனி வீடியோ பாக்கிறது கிடையாது, ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ராகேஷ் கூட பரவாயில்ல, ஜெனி ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாங்க, ஹரி படம் பார்த்த மாதிரி இருக்கு. பிகாஸ் ஜெனி சிங்க மாதிரி ஸ்பீட் பஸ். ராகேஷ் ப்ரோ, ப்ளீஸ் ஆன்சர் மை க்வெஸ்சன், நீங்க அவார்ட் வாங்குறீங்களா? இவருக்கு யாருங்க அவார்ட் தருவா? ஸ்கூல்லயே வாங்கிருக்க மாட்டாரு. ராகேஷ் அண்ணா ஜெனி அக்கா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிளாஸ்டிக் சர்ஜரி ஆக்ட்ரஸஸ் வீடியோ போடுங்க ப்ளீஸ். அவர் ஆரஞ்சு பிளட் ரெக்வெஸ்ட். நல்லா தான் இருக்கு டாபிக், பண்ணிடலாமே. ஓ மை காட், ராகேஷ் அண்ணா ஜிம் போறீங்களா? அப்போ இனிமேல் ராகேஷ் ப்ரோ 6 packs 8 packs எல்லாம் வச்சு ராக்கிங் ஆயிருவாங்களே. ஆல்ரெடி ராகேஷ் ப்ரோ சம்ம ஃபேன்ஸ், எனி பேக்லாம் வச்சா வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிருவீங்களே. நீங்க என்ன கமெண்ட்ல சொல்லிருக்கீங்கன்னு எங்க அண்ணனுக்கு புரியாதே. முதல்ல ஏதாவது கடையில விட்டீங்கன்னா பொட்டல வேணா கட்டுவாரு, அந்த பேக் வேணா நல்லா பண்ணுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி செம்மையான வீடியோஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. See you in next video. Until then, tata bye bye from Rakesh and Jeni.